ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ரொடெக்டிவான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மார்னிங் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த வெதருக்கு சூடாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் மெதுவடை வித் கோகனட் சட்னி தான் பண்ணேங்க. அப்படியே இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி இந்த சூடான பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இங்கேருந்து கிளம்பி போகும்போது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதை வந்து திருப்பி அன்பேக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கடியான விஷயங்க. அதை நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 2-3 days ஆகும். ஸோ அதெல்லாம் அப்படி அப்படியே இந்த சைட் டேபிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வரகரிசியில் வந்து தயிர் சாதமும் சைடிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் கரண்டி முட்டை ஆம்லேட்டும் தான் போட்டேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுந்து போட்டு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயும் 4 பூண்டும் தட்டி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு சாட்டை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணியெலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா கிண்டிட்டு இதை மூடி வைங்க. அவ்வளோதான், 2-3 minutesல நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மார்னிங் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வரகரிசியும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் தயிர் போட்டு கிண்டி வச்சுட்டேன். இந்த பக்கம் அதே மாதிரி வந்து நான் வந்து முட்டை ஆம்லேட்டை வந்து கரண்டியில் போட்டு இந்த வாட்டி வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வரகரிசி சாதம், அப்புறம் வந்து பொட்டேட்டோ நிலக்கடலை போட்டு அந்த ஃப்ரை, அப்புறம் கரண்டி ஆம்லேட் தான். மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அமேசான்லேருந்து பார்சல் வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் டேஸ் அடிக்ஷன் சொல்லலாம், இந்த பாடி ஸ்ப்ரே தான். இது வந்து பியூர் சென்ஸோடது, வெனிலா ஃப்ளேவர், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் கூட. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மதியானம் சிம்பிளாக செஞ்சதுக்கு இன்னொரு ரீசன், வீட்டில் கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கிராசரிஸும் தேவைப்பட்டுச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த எல்லா கிராசரிஸையும் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நமக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங் வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். நான் எப்பப்போல்லாம் அந்த மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுறனோ அந்த டைம்லலாம் வீட்டில் இருக்க நிறைய விஷயங்களை இங்கேயும் அங்கேயும் அதை வந்து மாற்றி வச்சு என்ன நான் பிரிஸ்க்காக வச்சுக்குவேன். இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து நம்மளை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ணும்போது நான் எப்பயும் எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண மாட்டேன். சோப்பு லிக்விட் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ண மாட்டேன். லெமனை வந்து புழிஞ்சு அந்த ஜூஸை வந்து தொட்டு வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் வாட்டர் வச்சு மறுபடியும் ஒரு தடவை வைப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்படி தான் என்னோடய க்ளீனிங் வந்து இருக்குங்க. இந்த கிளாஸுக்கு கீழே வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஷீட் போட்டிருப்பேன். அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வந்து ட்ரை பண்ணி வெளியே வந்து வச்சுடுவேன். ஃபெஸ்டிவல் மோட் நிறைய பேருக்கு இன்னும் ஆன் ஆகிருக்கும். ஏன்னா தீபாவளி வரப்போகுது, நிறைய பேர் தீபாவளி பர்ச்சேஸ் கூட முடிச்சிருப்பீங்க. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. இனிமேல் தான் நான் வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு போகணும். முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய தீபாவளி எப்படி இருக்கும்னாக்க, எனக்கு வந்து முடி நீளமாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு தலை நிறைய எண்ணெயை வச்சு சேவக்காய் போட்டு தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. அப்புறம் அந்த முடியை காய வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் முடியை காய வச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா வந்து இட்லி கறி குழம்பு வச்சுருப்பாங்க. புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இட்லியும் கறி குழம்பையும் சாப்பிட்டதையும் டக டகன்னு அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கணும் பக்கத்து வீட்டிலலாம். ஸோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ்லாம் அம்மா கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை அப்படியே காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே கதை பேசிட்டு வந்துட்டு மத்தியானம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து திருப்பி அந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு
டிவியில் ஏதாச்சும் படம் போட்டிருப்பாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டில் கொஞ்சமாக வந்து கிராக்கர்ஸ் மட்டும் வெடிச்சிட்டு போகிறதான் தீபாவளி. இப்படி தான் என்னோடய தீபாவளி இருந்துச்சு. நிறைய லேடிஸ்க்கு நான் சொன்ன ஸ்டோரி வந்து ரிலேட் ஆகும்னு நான் நம்புகிறேங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் வந்து சூப்பராக வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் வந்து செம்மையாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோங்கிறது பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸில் வைக்கிற டாஸ்க்கை விட செம டாஸ்க்காக இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேயில் தீபாவளி வந்துச்சுன்னா அது ஒரு தீபாவளி மாதிரியே கன்சிடர் ஆகாது பாருங்கள் நிறைய பேருக்கு. அதையும் மீறி நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு நாள் லீவில் போய் இறங்கின உடனே மார்னிங் வந்து தீபாவளி ஆகிடும். இந்த டயர்டே அது ஒரு பக்கம் இருந்தாலும் போயிட்டு காலையில் நல்லா குளிப்போம், ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். மோஸ்ட்லி வந்து புது ட்ரெஸ் போடாமலே நல்லா நிறைய நாள் நைட்டிலேயே கூட தூங்கினதெல்லாம் உண்டுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டிராஃபிக்கில் இருந்தாலும் விடிய விடிய டிராஃபிக்காக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுற அந்த தீபாவளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உறவுகளுக்கு மத்தியில் நம்ம கொண்டாடுற அந்த தீபாவளி போல் நம்ம இங்கே தனியாக இருந்து கொண்டாடுற தீபாவளியில் எனக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் கிடையாது. இங்கேருந்து எவ்வளோ டயர்டாக போனாலும் சரிங்க, நம்ம ஊருக்கு போனதையும் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அடடா சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்ம உறவுகளோடு கொண்டாடுற எல்லா ஃபங்க்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இங்கேருந்து நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அவங்கள்ட்ட காட்டுவேன். அதே மாதிரி அவங்களும் என்னென்ன ட்ரெஸ் தீபாவளிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்சு வச்சுருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே தட்டில் அப்படியே ரவுண்டாக எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பேசிட்டு கொண்டாடுற அந்த தீபாவளி தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. எல்லாம் ரொம்ப சேஃபாக தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.